ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்கும் ஈவினிங் வணக்கம். ஒரு மாசான ஈவினிங் அப்டேட் வந்திருக்குங்க. சிலருக்கு குட் நியூஸாக இருக்கலாம், சிலருக்கு பேட் நியூஸாக இருக்கலாம். இந்தியா நியூஸிலாந்து டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரஹானே தலைமையில் நடக்குதுங்க. ரெண்டு டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட்ல வந்துட்டு விராட் கோலி கேப்டன் பண்ணுறாரு. அந்த டெஸ்ட் வந்துட்டு டிசம்பர் 7 கம்ப்ளீட் ஆகுது. ஓவரால் இந்த சீரீஸ் இது கம்ப்ளீட் ஆனவுடன் சடனாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட சீரீஸ் இருக்குங்க. இந்தியாவுக்கு 3 டெஸ்ட், 3 ஓடிஐ அண்ட் 4 T20. இந்த சீரீஸ் வந்துட்டு வேற லெவலில் இருக்க போது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதற்குண்டான டீம் ஸ்குவாட் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கு தற்காலிகமாக. இதில் ஒரு மெயின் மேட்டர் என்னன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நம்ம சேனலில் வாட்சிங் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், T20 வேர்ல்டு கப் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தாரு, நான் T20 ஃபார்மேட் கேப்டன் பண்ணுறேன்னு. விராட் கோலியும் தண்ணி வண்டியும் கேட்கல. அது வந்துட்டு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதனால T20 வேர்ல்டு கப்பே புகையாயிருச்சு. உடனே என்ன பண்ணாங்க, இந்தியா கிரிக்கெட் போர்டு ரோஹித் சர்மாவை கேப்டன் பண்ணாங்க இந்தியா நியூசிலாந்து T20 ஃபார்மேட். நீ கோச் வந்துட்டு டிராவிட்டை செலக்ட் பண்ணாங்க. உடனே விராட் கோலி என்ன பண்ணிட்டாருன்னா T20 ஃபார்மேட்லேருந்து ரெஸ்ட் எடுத்துட்டாரு. டெஸ்ட் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருந்தார், அவரை கேப்டன் நான் நியமிக்கலாம் என்று பேச்சுவார்த்தை அடிபட்டுச்சு. பட் விராட் கோலி வந்துட்டு நான் டெஸ்ட்ல கேப்டன் பண்றேன்னு சொன்னாரு, ரோஹித் சர்மா விலகிட்டாரு. இது தொடர் வண்டி தாங்க ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே தெரியும். இப்போ இந்த சண்டெல்லாம் வந்துட்டு உண்மைதானே நிரூபணமா இருக்கு. T20 ஃபார்மட்ல இருந்து விராட் கோலி ஓய்வு எடுக்க போறாருங்க. ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஃபார்மட்ல மட்டும் கவனம் செலுத்த போறாரு. ஒன்னு நல்லா நோட் பண்ணுங்க, T20 ஃபார்மட் வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன் பண்றாரு, இந்த ரீசனா கூட இருக்கலாம். இன்னொரு அப்டேட் என்னன்னா, கேப்டனா ரோஹித் சர்மா நல்லா பண்ணியிருக்காரு T20 ஃபார்மட். இளம் பிளேயர்களும் அவருக்கு கம்ஃபர்டபிளா இருக்காங்க. விராட் கோலி மீண்டும் வந்தார்னா எப்படியும் கான்ட்ரவர்சி ஏற்படும். ஓவரால் எந்த பிளேயருமே ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க, சீரிஸ கோட்டை விட்டுருவாங்க. இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மோதும் T20 ஃபார்மட்ல இருந்து விராட் கோலி ரெஸ்ட் எடுத்திருக்காருங்க. டிராவிட் ரோஹித் சர்மா தலைமையில் T20 ஃபார்மட் ஸ்குவாட் சூப்பரா செட் பண்ணிருக்காங்க. T20 ஃபார்மட் விராட் கோலி இல்லாமல் டீம் ஸ்குவாட் கரெக்டா தாங்க இருக்கு. இப்போ ஸ்குவாடை வந்துட்டு குயிக்கா பார்க்கலாம். 18 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க, தேர்வாயிருக்காங்க. நம்பர் 1 ரோஹித் சர்மா, KL ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், ரிஷப் பாண்ட், இசான் கிசான், வெங்கடேஷ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, சஹால் அஸ்வின், அவேஸ்கான், புவனேஸ்வர் குமார், தீபக் ஜஹார், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி அண்ட் பும்ரா. ஃபைனலா வந்துட்டு ஜட்டு இடம் பிடிச்சிருக்காரு. இனிமே T20 ஃபார்மட் இந்த மாதாங்க பயணிக்க போது விராட் கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்டா ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. இந்த மாதம் ரோஹித் சர்மா அண்ட் டிராவிட் வந்துட்டு T20 ஃபார்மட் பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கடமை என்னன்னா, அடுத்த வருடம் T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியாவில் நடைபெற உள்ளது. அதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா திறமையான பிளேயர்களை மேம்படுத்தி, அதாவது பிளேயிங் லெவலை செட் பண்ணணும், தரமா போய் அடிச்சு கப்ப வின் பண்ணணும். பட் விராட் கோலியையும் வந்துட்டு பாராட்டணும். அவர் வந்துட்டு ஓடிஐ டெஸ்ட் ஃபார்மட் வந்துட்டு சரியான பிளேயர் தான், நம்ம போய் இடைஞ்சல் பண்ணக்கூடாது என்றும் அவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு ஒதுங்கி இருக்காப்ல. இந்த ஸ்குவாட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி இல்லைன்னா விராட் கோலி T20 ஃபார்மட் கன்யூ பண்ணணுமா? கன்யூ பண்ணார்னா ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு ஆகாது. சேம் டைம் சக பிளேயர்கள் இருக்காங்க விராட் கோலி கேப்டன்சி பிடிக்காம. இதெல்லாம் புரிஞ்சுதான் முன்கூட்டியே விராட் கோலி தரப்புல இருந்து இந்த அப்டேட் எடுக்கப்பட்டிருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, விராட் கோலியோட இந்த முடிவு கரெக்ட் தானா? சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக இந்திய டீம் T20 ஸ்குவாட் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்களா? உங்க கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.